கருப்பாக வீரன் கேப்டின் சூப்பர் வீரன் நல்ல ஒரு பயம் இல்லாத வீரன் என்னைய விட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு இந்த மாதிரி இதே பையன் தான் கார்த்தின்ற பையனோட தான் நடந்துச்சு எனக்கும் நான் தான் அதே மாதிரி பிடிச்சேன் இதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் கார் பைக்கெல்லாம் தவிர நியாயமான ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குனே பார்ப்போம் மூணு வருஷமா நான் சொல்லியிருக்கேன் இது நாலாவது வருஷமாக சொல்கிறேன் முதல்வர் யாருக்கு இது ஒரு சிறந்த மாடுபிடிவு மூணு பேர் வருவான் மூணு பேருமே உயிரை பணையம் வச்சு தான் பிடிக்கிறாங்க மூணு பேத்துக்குமே புகழ் பெற்றது அப்படின்னாலே வந்து அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் இந்த மூணுல உங்களுக்கு நீங்க பாலமேடுல தான் அதிகமா இறங்கிருக்கீங்க அலங்கானலூர்ல இறங்கணும் அவனியாபுரத்துல இறங்கணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இப்ப ஆன்லைன் விட்டனால ஏதாவது ஒண்ணுலதான் கலந்துக்கிற முடியும் அப்படின்னு உடனே பாலமேடு மட்டும் பசங்க எல்லாருமே சொல்லுவாங்க இன்னும் நம்மளுக்கு பிடிச்ச வடிக்க பாலமேடு தான் பாலமேடு நம்மளுக்கு எல்லா பேருமே என்கரேஜ் பண்றது பாலமேட்டுலதான் மித்த ஊர்ல எல்லாம் எப்படின்னு தரலனே இந்த மாதிரி தான் இந்த அபிஷித்தருக்கு நடந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்பு நான் அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் ஏன்னா இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால ஒரு ஒரு சிறந்த வீரர் அப்படிங்கிறதால நான் உங்ககிட்ட கேட்குறேன் உண்மையிலே வாடிவாசலில் அந்த அரசியல் நடக்குதா அண்ணே அதை சொல்ல முடியல என்னென்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நடக்காம இருக்கலாம் எப்படின்னு தெரில அது அன்னன்னைக்கு என்னென்ன நடக்கணுமோ அதை நடக்கும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ஆ பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதில் எனக்கு கார் வாங்கணும் அடுத்த வருஷம் நான் அங்கே இறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு இந்த மாதிரி இதே பையன் தான் கார்த்தின்ற பையனோட தான் நடந்துச்சு எனக்கும் நான் தான் அதிகமா பிடிச்சேன் அந்த மாதிரி அந்த பையன் தான் அதிகமா புடிச்சதாக அலோன்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு எனக்கு இதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு இதே மாதிரி பரிசு இதுவரையே வாங்க இன்னும் செகண்ட் ப்ரைஸ் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்போ வந்து என்னைய வந்து எங்க ஊர்ல நீ பண்ணதான் கரெக்ட் தம்பி அப்படின்னு சொல்லி நீ ஏண்டா ப்ரைஸ் வாங்காம வந்தா அப்படிலாம் யாருமே சொல்ல நீ பண்ண செம்மையான விஷயம் சரியான விஷயம் அப்படின்னு

நம்மளுக்கு பைக் கொடுக்குறாங்க கார் இல்ல பைக் கொடுக்குறாங்க எல்லாரும் சொல்றாங்க நம்மளுக்கு காலில இருந்து கார் தான் நீ என்ன பைக்கோ சொன்னாங்கல்ல தொடர்ந்து மூணு முறை ஹார்ட் ட்ரீக்கு போட்டிருக்காங்கல்ல அது போதும்டா காரெல்லாம் அவங்களுக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பைக்கை வாங்கிட்டு வந்தோம் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க இப்போ இந்த வருஷம் அப்படிங்கறதால நான் இந்த வருஷம் நீங்க வந்து பாலமேட்டில் முதல் பரிசு வாங்கியிருக்கீங்க இதே சூழல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த உங்களுக்கு நடந்த அதே ஒரு சூழல் தான் இப்போ அபிசித்தர் அப்படிங்கிறவங்களும் நடந்திருக்கு அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா நாங்க சமீபத்தில் அவர்கிட்ட பேசும்போது கூட அவர் என்ன சொல்றா கார்த்தியனோட நண்பர் தான் ஜெயிச்சதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது ஆனா வந்து அதை சரியான விஷயமா அதை கையாண்டுருக்கலாம் அப்படிங்கறது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அந்த பையன் நல்ல ஒரு வீரர் தான் கார்த்திகை கருப்பா சூப்பர் வீரர் நல்ல ஒரு பயம் இல்லாத வீரர் என்னையோட அது நல்லா பிடிக்கிற பயிரா சின்ன பையன் தான் என்னையோட சூப்பரா பையன் போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அந்த பையன் எடுத்தாலும் ரொம்ப நியாயமான ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல ஆஹ் ஒரு ஒரு தலைவா இருந்திட கூடாது ரெண்டு பக்கத்தையும் யோசிச்சு பாக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து கருத்துனேன் உங்களுக்குமான அந்த உறவு ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப தம்பி நெருங்கிய தம்பி நம்ம நம்ம என்ன சொன்னாலும் இங்கே அவன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்குவான் அப்படின் போது அவனுக்கு இந்த மாதிரி ஆடணுன்னே ரொம்ப கஷ்டம்தான் அவன் சொன்னேன் நமக்கு மாதிரியே எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு இப்போ தம்பிக்கு நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குன்னு பார்ப்போம் இந்த தாட்டி கோர்ட்டில் போடுறேன்னு இருக்காங்க பார்ப்போம் அது நல்ல ஒரு தீர்ப்பாக வரும்னு நினைக்கிறோம் அதுக்கான ஆதாரத்தெல்லாம் எடுத்து தான் வச்சிருக்கோம் பாப்போம் நிறைய சிக்கல்கள் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து விதிமுறைகள்ங்கிற பேரில் ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வராங்க இதெல்லாம் என்ன உங்களுக்கு ரொம்ப படுது ஆன்லைன் டோக்கன் தானே ரொம்ப கஷ்டமான ஒரு முறை மாட்டுக்கு வந்து ஆன்லைன் போது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் ஏன்னா மாடு கரெக்டான முறையில் சூப்பராக ஊற்றாங்க பாலமேடு ஜல்லிக்கட்டுல ரொம்ப சூப்பரா ஊற்றாங்க கமிட்டி அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க வருஷப்படி விடம்போது மாட்டுக்கு எந்த ஒரு டயர்டு இருக்காது அதிக இந்த வருஷம் பாலமெண்ட்டில் பிடிப்பட்டிருக்காது பார்த்துருக்கீங்களா ஏன்னா நெரிசல் கிருசலில் போனால் மாடு டய அழகாக பண்ணிவிட்டா அழகா பண்ணி சூப்பராக நடந்துச்சு மாடு பிடிக்க முடியாத காரணமே அது ஒன்று அதிக மாடு பிடிவடாத காரணம் எங்களுக்கு அடிப்பட்ட காரணம் தான் மாடு டயர்டாயி வந்துச்சுன்னா நாங்கள் பிடிச்சோடனே என்ன பண்ணுவோம் சரி போனால் போதுண்டா அப்படின்ட்டு போயிடும் அதே ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சுன்னா நம்மளை பிடிச்சிட்டா எப்படி நம்ம மேலே பிடிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம கரெக்டாக தான் பார்க்கும் அப்படின்ற விஷயத்தில் நல்ல ஒரு ஆன்லைன்ற விஷயம் நல்ல விஷயம் தானே மாடுபுடி வீரர்களுக்கு கொஞ்சம் சிரமம்னு எப்படின்னா எனக்கெல்லாம் டோக்கன் வந்து ரொம்ப கஷ்டமான முறையில் தானே வந்துச்சு இந்த ஆல்ரெடி நீங்கள் ஒரு மூணு முறை வெற்றி பெற்று இருந்தாலும் இருந்தாலும் நான் கொஞ்சம் தள்ளப்பட்டேன் என்னன்னா ரொம்ப கஷ்டமான முறையில் தான் எனக்கு டோக்கன் வந்துச்சு என் கூட இருக்க பசங்க எல்லாருக்குமே வந்துடுச்சு போன வருஷம் வந்து எனக்கு டோக்கனே வரல நாளைக்கு பாலமேடு சளிக்கிட்டனா இன்னைக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு எனக்கு டோக்கன் வந்துச்சு அப்படும்போது டக்கு டக்குன்னு அப்புறம் காலில் எழுந்திரிச்சு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் லேட்டாகி அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சு இந்த வருஷமும் அதே மாதிரி தான் பசங்க எல்லாருக்குமே வந்துருச்சு எங்கள் ஊரில் போன வருஷம் யாருக்குமே இல்லை இந்த வருஷம் பசங்க எல்லாருக்குமே வந்துருச்சு எனக்கு மட்டும் இல்லை நான் அவனே அப்புறம் ஜல்லிக்கட்டு போயிட்டு வரல அந்த மாதிரி வரலன்னு தெரிஞ்சவனே அப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் அடிச்சு எனக்கு வரலை வரலன்னு சொல்லுவேன் அப்புறம் எனைய பிடிச்சவங்க எல்லாருமே அவங்கவுங்க எல்லார்டுமே பேசி எனக்கு டோக்கன் வாங்கி கொடுத்தாங்க அவங்க லாட்டினா இந்த வெற்றியும் கிடச்சிருக்காது என் நண்பர்கள் லாட்டினாலும் இந்த வெற்றி கிடைச்சிருக்காது இப்போ இந்த வருஷம் வந்து நிறைய கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க வீரர்களும் சரி காலை வள வளர்க்குறவங்களும் சரி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வந்து அரசு வேலை அப்படிங்கறது ஒரு கோரிக்கையா அதை இதோட நாலாவது முறையா நாலாவது நாலாவது வருஷமா சொல்றேன் ஓ அரசு வேலை வேணும் மூணு வருஷமா நான் சொல்லியிருக்கேன் இது நாலாவது வருஷமா சொல்றேன் யாருக்கு இது ஒரு கோரிக்கை இந்த ஒரு விஷயம் எடுத்து பண்ணா இந்த வீர விளையாட்டு அழியாம போகும் என்னடா போய் மாடு பிடிக்கிறீங்க என்ன அதுல என்னடா இருக்கு காரை கொடுக்குறாங்க அவ்வளோதான்றாங்க ஒரு வேலை வாய்ப்புன்னும் போது சரி நல்ல ஒரு விஷயத்துக்காண்டிதான் நட போறாங்க அப்படின்றது சொல்லுவாங்க எல்லார் வீட்டுல இருந்து இப்போ போடா நல்ல விஷயத்துக்காண்டிதான் போற அப்படின்ற அமிச்சோட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நடக்கும் ஏன்னா அங்க போய் ஜெயிச்சுட்டு வந்தானா உனக்கு வேலை வாய்ப்பு இருக்கு சரி செட்டில் ஆகலாம் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு குடும்பமா இருந்துடலாம் அப்படின்றது ஒரு இது முதல் பிரைஸ் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் அரசு வேலை வாய்ப்பு கொடுத்தா சிறந்த மாடுபுடி வீரன் முதல் பிரைஸ்னு சொல்லலாம் சிறந்த மாடுபுடி வீரன் மூணு பேர் வருவான் மூணு பேருமே உயிரை பணையம் தான் கொடு பிடிக்கிறாங்க மூணு பேர்த்துக்குமே அரசு வேலை அவங்க படிப்புக்கு ஏற்றான வேலை படிப்புக்கு தகுந்தான வேலைகள் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நைன்த் வரையதான் படிச்சிருக்கேன் எனக்கு என்ன வேலை கொடுக்கணும் ட்ரைவர் வேலையா ஏதாவது ஒரு வேலை அந்த மாதிரி வேலைகள் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருமே இதை அழிக்க முடியாது யாருனாலும் அழிக்க முடியாது அந்த ஒரு நிலையம் கண்டிப்பா நிச்சயமா உங்களுடைய கோரிக்கை வந்து ஒரு வெகு விரைவா அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் அப்படிங்கறத நம்ம நம்புவோம் எல்லாருக்குமான அந்த சரிசமமான அந்த நீதி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற நம்புவோம் நேரத்துக்கு நன்றி சம்பளம் நன்றி